சைஸ் 5.2 பார்த்துருக்கோம். அதில் எக்ஸாம்பிள் நம்பர் 2, கன்வெர்ட் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் -16 பை 1 பிளஸ் ஐ ரூட் 3 இன்டூ போலார் ஃபார்ம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸசைஸ்க்கு ரெண்டு இன்ட்ரடக்ஷன் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள், அப்போ தான் புரியும் புரியும் புரியும். இல்லாட்டி புரியாது சார், பே பேன் முடிச்சுன்னு இருப்பீங்க சரிங்களா. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த சமம் போடலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது வந்து ஜெட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய் ஃபார்மேட்டில் இருக்கா, இல்லை கண்ணாப்பினான் இருக்கு கரெக்டாக, அது அந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றிடலாம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் எக்ஸிஸ் போன எக்ஸிஸ் பார்த்துருக்கோம் இது எப்படி மாற்றுறதுன்னு. பார்க்காதவங்க அந்த லிங்க் வந்து பிளேலிஸ்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க சரிங்களா எப்படி கன்வெர்ட் பண்ணுறது. ஓகே, போன எக்ஸிஸ் 5.1 பார்த்துருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் இது புரியும் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, பார்க்காட்டி புரியாது புரியாது. ஓகே, ஸோ -16 பை 1 பிளஸ் ஐ ரூட் 3. இப்போ இதை வந்து காஞ்சுகேட் பண்ண போகிறேன், அப்படின்னா ப்ளஸ் இருந்தால் இங்கே மைனஸ்ன்னு போட்டு மல்டிப்ளை பண்ணணும் கரெக்டாக. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணலாம், -16 இன்ட்டு 1 மைனஸ் ஐ ரூட் 3 பை இது வந்து ஏ பிளஸ் பி, ஏ மைனஸ் பி மாதிரி இருக்குது. ஃபார்முலா என்னது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் கரெக்டாக. ஸோ ஏ ஸ்கொயர்னா நமக்கு ஏக்கு பதிலாக என்ன இருக்குது, 1 இருக்குது கரெக்டாக. ஸோ ஏ ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா பிக்கு பதிலாக ஐ ரூட் 3 ஃபுல்லாகவே எடுத்துக்கணும், ஐ ரூட் 3 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த -16 உள்ள மட்டுமே பண்ணுறேன். ஆ என்ன பண்ணலாம், -16 மட்டுமே பண்ணாதீங்க. ஓகே, கீழே இதை பார்த்தா கேன்சல் ஆகிற மாதிரி தெரியுது. ஓகே, -16 மட்டுமே பண்ணாதீங்க அப்படி வச்சுக்கோங்க. -16 1 மைனஸ் ஐ ரூட் 3 பை 1 ஸ்கொயர்னா 1 மைனஸ் ஐ ரூட் 3 என்னது, ஐ இன்ட்டு ஐ ரூட் 3 இன்ட்டு ஐ ரூட் 3 ஐ ஸ்கொயர் இட்ஸ் அ -1 ஐ இன்ட் ஒய்னா ஐ ஸ்கொயர் -1 ரூட் 3 இன்ட் ரூட் 3 வரும் கரெக்டாக. ஸோ இது வந்து -3 மாறும். ஸோ -3 இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் சால்வ் பண்ணலாம். இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இங்கே எழுதுகிறேன், -16 1 மைனஸ் ஐ ரூட் 3 பை இது -2 ப்ளஸ் ஆகிடுமா, ஸோ 1 ப்ளஸ் 3 அப்போ -16 1 மைனஸ் ஐ ரூட் 3 பை 4. ஸோ இந்த 4 இங்கே கேன்சல் ஆகிட்டு இங்கே 4 ஆகிடும். இப்போ தெரிஞ்சிச்சா ஏன் 16 மல்டிப்ளை பண்ணலன்னு, அப்படியே பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஓகேவா, கேன்சல் பண்ணால் -4 வந்துடும். ஸோ -4 இப்போ -4 மல்டிப்ளை பண்ணுங்கள், -4 -8 மைனஸ் ப்ளஸ் ஐ 4 ரூட் 3. இப்போ என்னோடய ஜெட்டு வந்து எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஃபார்மேட்டில் வந்துடுச்சு. ஓகேவா, ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன, எக்ஸ் இஸ் ஈக்குவல் தான் எக்ஸ் -4, ஒய் இஸ் ஈக்குவல் டு என்ன, 4 ரூட் 3 கரெக்டாக. ஸோ இப்போ இதை கிராஃபில் பிளாட் பண்ணுவோமா, அப்போ தான் எந்த குவாட்ரன்ட் தெரியும் அதுக்கேற்ற மாதிரி இது பண்ண முடியும். ஸோ இது எக்ஸ் ஆக்சஸ், இது வந்து ஒய் ஆக்சஸ். ஸோ -4 இங்கே வரும் கரெக்டாங்களா, -4 4 ரூட் 3 சம்திங் ஏதோ பெரிய நம்பர், 4 இன்ட்டு ரூட் 3 1.732. ஸோ மல்டிப்ளை பண்ணால் கண்டிப்பாக 5.something கிட்ட இல்லை 6.something கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ 4 ரூட் 3 இங்கே வருதுன்னு அசியூம் பண்ணிப்போம். ஓகேவா, ஸோ மைனஸ் எக்ஸ் ஆக்சஸ் வந்து -4, 4√3 இது வந்து இங்கே வருது. ஸோ இங்கேருந்து இந்த பாயிண்ட் இங்கே போகும். ஸோ என்னோடய தீட்டா வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது, இதான் என்னோடய தீட்டா கரெக்டாக. ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது, செகண்ட் குவாட்ரண்ட் தீட்டா கணக்கு ஃபார்முலா என்னது, தீட்டா இஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபா. ஓகேவா, ஸோ எக்ஸ் நமக்கு தெரியும் ஒய் தெரியும் ஆர் கண்டுபிடிச்சிடலாம், அப்புறம் ஆல்ஃபா கண்டுபிடிச்சி சப்ட்ராக்ட் பண்ணால் தீட்டா வந்துடும் சரிங்களா. ஓகே, இப்போது எக்ஸு ஒய் இருக்குங்களா, ஓகே ரப் பண்ணிட்டேன். ஓகே, ஆர் இஸ் ஈக்குவல் டு கண்டுபிடிக்க ஃபார்முலா நமக்கு தெரியும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணலாம். எக்ஸ் ஸ்கொயர்னா -4 த ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னா 4 ரூட் 3 த ஹோல் ஸ்கொயர் கரெக்டாக. ஸோ ரூட் ஆஃப் 16 ப்ளஸ் 4 ரூட் 3 ஸ்கொயர்னா 4 ரூட் 3 இன்ட்டு 4 ரூட் 3 4 ஃபோர்ஸாக 16 ரூட் 3 இன்ட்டு ரூட் 3 3. ஸோ 16 இன்ட்டு 3 இட்ஸ் 48 கரெக்டுங்களா. ஸோ 48 இப்போ ரூட் ஆஃப் 16 ப்ளஸ் 48 வந்து 64 கரெக்டாக, 50 64. இதுக்கு ஆர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 64 என்ன, 8 தானே. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆன்சரு, ஆர் இஸ் ஈக்குவல் டு 8 கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா, ஸோ இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும் என்னது, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா. எக்ஸ் வேல்யூ என்னது -4, ஆர் என்னது 8 காஸ் தீட்டா, ஒய் வேல்யூ என்னது 4 ரூட் 3, ஆர் என்னது 8 சைன் தீட்டா. ஓகேவா, ஸோ இப்போ வந்து இதை இந்த பக்கம் தள்ளிடலாம், காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு -4/8. இங்கேயும் அதேமாதிரி சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு இந்த 8 இந்த பக்கம் தள்ளிடலாம், 4√3/8. ஓகேவா, ஸோ இப்போ கேன்சல் பண்ணலாமா, 4 டேபிளில் 1 டைம் 2 டைம், 4 டேபிளில் 1 டைம் இது வந்து 2 டைம்.
So minus 1 by 2 cos theta is equal to, next root 3 by 2 is equal to sin theta. Ipo pathinga sin theta is equal to root 3 by 2, cos theta is equal to minus 1 by 2. இப்ப இது மைனஸ் ஏன் வருதுன்னா செகண்ட் குவாட்டர்னால மைனஸ் வருது. ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஓகேங்களா. இப்போ என்ன டிகிரிக்கு சைன் வந்து ரூட் த்ரீ பை டூ வரும், காஸ் வந்து ஒன் பை டூ வரும் சொல்லுங்க. டேபிள் வேல்யூ இப்போ வேணா இங்கே கொடுக்குறேன் ஓகேங்களா, அது டிஸ்பிளே ஆகும் அதை பார்த்துக்கோங்க. டேபிள் வேல்யூன்னு பார்த்தா என்ன வருது, தீட்டா இஸ் ஈக்குவல் டு, சாரி இது தீட்டா கிடையாது இது வந்து ஆல்ஃபா. ஏன்னா ஃபர்ஸ்ட் குவாட்டர்னா தான் தீட்டாவும் ஆல்ஃபாவும் ஈக்குவல், செகண்ட் குவாட்ரண்ட்டுக்கு ஆல்ஃபா வேறு தீட்டா வேறு ஓகே. ஸோ இப்போ ஆல்ஃபா வந்து என்ன வரும், பை பை த்ரீ, பை பை த்ரீக்கு தானே வருது கரெக்டுங்களா. பை பை த்ரீ சிக்ஸ்டி டிகிரி, சிக்ஸ்டி டிகிரி தான் ரூட் த்ரீ பை டூன்னு வருது சைனில் ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போது தீட்டா கணபடிக்கு ஃபார்முலா என்னது, மேலே ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் செகண்ட் குவாட்ரண்ட்டுக்குனால தீட்டா இஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபா, தீட்டா இஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் பை பை த்ரீ. ஸோ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும், தீட்டா இஸ் ஈக்குவல் டு த்ரீ பை மைனஸ் பை பை த்ரீ கரெக்டாக, இங்கே எல்சிஎம் பை ஒன் இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ. ஸோ த்ரீ பை மைனஸ் பை, ஸோ இட் வில் ஈக்குவல் டு டூ பை பை த்ரீ. ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு டூ பை பை த்ரீ, தீட்டா வந்து டூ பை பை த்ரீ. இப்போ இந்த சைடில் இது போக வச்சிடலாம் ஓகே. ஸோ தீட்டா வந்து டூ பை பை த்ரீன்னு வந்துருச்சு. ஆல்ரெடி நமக்கு ஆர் தெரியும், ஆர் என்னது, ஆர் இஸ் எயிட் ரைட். ஸோ இப்போ போலார் ஃபார்ம் எழுதிடலாம். ஸோ நவு போலார் ஃபார்ம், போலார் ஃபார்ம் ஆஃப் த கிவன் நம்பர், கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஜட் இஸ் ஈக்குவல் டு ஃபார்ம்ல என்னது, ஆர் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. ஆர் வந்து கொஸ்டின் இப்படி தான் கண்டுபிடிச்சோம், அது இருக்குது என்னது, ஆர் இஸ் ஈக்குவல் டு எயிட்டுன்னு இருக்கு. காஸ் தீட்டா வந்து என்னது, டூ பை பை த்ரீ ப்ளஸ் ஐ சைன் தீட்டா வந்து டூ பை பை த்ரீ. ஸோ இவ்வளோ தான் ஆன்சர், எயிட் இன்ட்டு காஸ் டூ பை பை த்ரீ ப்ளஸ் ஐ சைன் டூ பை பை த்ரீ தான் கொடுத்த நம்பரோட போலார் ரெப்ரசன்டேஷன்னா போலார் ஃபார்ம் ஆஃப் த கிவன் நம்பர். புரிஞ்சுதுங்களா ஓகே. ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் திஸ் ப்ராப்ளம் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஐ திங்க் இதோட எக்ஸாம்பிள் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து யா இதோட எக்ஸாம்பிள் முடிஞ்சிருச்சு, நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம். ஸோ எக்ஸசைஸ் ப்ராப்ளம் ஒன்று பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.